நிறைய பேருக்கு தூங்க முடியல ஒரு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குங்கும்போது கதை கேட்கறது அவங்களுக்கு வந்து ஒரு காம் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் நான் உங்க குரலை கேட்டு தான் தூங்குறேன் எல்லா பேரும் காலியா இருக்கு கோ ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னையில் நான் டிரைவ் பண்ணி போகும்போது என் பக்கத்தில் உட்காந்து நீ கதை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜஸ் வந்துருக்கு சோழ நாட்டு வீரர்களின் வாழும் வேலும் அபாயகரமான ஆயுதங்கள் தான் அயல் நாட்டவர்கள் இங்கே ஜாக்கிரதையாகவே வர வேண்டும்

இந்த ஸ்டோரி டெல் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவில் நம்ம வந்து ஆடியோ புக் நரேட்டர் அண்ட் பப்ளிஷிங் மேனேஜர் தமிழ் ஸ்டோரி டெல் தீபிகா கூட பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அவங்களோட பேசுகிறதுல நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோம் எதெல்லாம் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தீபிகாவை ஒரு ஆடியோ புக் நரேட்டராக நிறைய பேருக்கு தெரியும் பட் வி ஆர் ஆல்சோ கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் தேட் பப்ளிஷிங் மேனேஜர் ஆஸ்பெக்ட் பட் அதுக்கெலாம் முன்னாடி தீபிகாவுக்கு ஸ்டோ ஸ்டோரிஸ் ஆடியோ புக்ஸ் மேலெலாம் எப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் இந்த எங்கேயிருந்து ஆரம்பிச்சது இதெல்லாம் ஐ திங்க் ஸ்டோரிஸ் சைல்டுஹுட்லேருந்தே சின்ன வயசுலேயே வந்து ஐ திங்க் அஞ்சு வயசுலேயே எனக்கு எனக்கு ஃபஸ்ட்டு புக்கு வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க சின்ன வயசுலேருந்தே படிக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் லோக்கல் லைப்ரரியில் போய் அப்பப்போ புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து படிக்கிறது ஸோ படிக்கிறதுல தான் ஆரம்பித்தது அந்த ஸ்டோரிஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ஆனால் ஆடியோ புக் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எனக்கு எப்போது இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா சம்வேர் இன் டூ தௌசண்ட் செவன்டீன் இருக்கும் நான் வந்து ஒரு பயங்கர ஹாரி போட்ட ஃபேன் அதாவது ஒரு ஏழு புக்கையும் ஒரு ஒரு புக்கையும் பத்து தடவை படிச்சிருக்கேன் ஆனால் அந்த பத்து தடவை படிக்கும்போது ஒரு ஒரு தடவை படிக்கும்போது அதில் புதுசாக ஒன்று கிடைக்கும் நான் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஹேரி போட்டர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது ஏழு புக்கையும் படித்தேன் அளவுக்கு வந்து எனக்கு ஹேரி போட்டோன்னா அவ்வளோ பிடிக்கும் அப்போ என்னோடய தம்பி சொன்னார் ஹேரி போட்ரு ஆடியோ புக் ஏழு அப்படின்னு சொன்னார் நான் ஏழு தடவை படிச்சிருக்கேன்டா அதுல இல்லாத என்ன ஆடியோ புக்கில் இருக்க போகுது அப்படின்னு ஒரு ஒரு திமுருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு வாசகருக்குரிய திமுரு ஏழு தடவை எட்டு தடவை படிச்சிருக்கோம் அதுல இல்லாத ஆடியோ புக்கில் என்ன கிடைச்சிருப்போம் பண்ணிருப்போம் ஆ நம்ம நம்ம இமேஜின் பண்ணாது நமக்கு அதில் தெரியாது நமக்கு புரியாது என்ன இருக்க போகுது ஆடியோ புக்கில் படமாக எடுத்துட்டாங்க படமாக பார்த்தாச்சு அப்படிலாம் யோசிக்கும் போது அவன் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தான் இல்லை நீ கேளு இல்லை நீ கேளு அது வந்து ஸ்டோரி டெல்லில் இருந்துச்சு அந்த டைம்ல ஹாரி பாட்டர் நான் வந்து கேட்க ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் புக் நேரட்டர் பேர் ஸ்டீஃபன் ஃப்ரை ஹீஸ் அ ஃபேமஸ் இங்கிலீஷ் ஆக்டர் ஒரு ரெண்டு சாப்டர் மூணு சாப்டர் சாஞ்சிட்டேன் அங்கேயே எல்லா கேரக்டருக்கும் ஒரே ஆள் குரல் கொடுக்குறாரு எல்லா கேரக்டருக்கும் வேற வேற மாடுலேஷன் கொடுக்குறாரு செட் ஹேரி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அது ஹேரி தான் பேசுகிறாங்கிறத நமக்கு புரிய வச்சிருக்காரு நமக்கு படிக்கும்போது கிடைக்காத சில நுண்ணிய விஷயங்கள் இருக்குல்ல அது அவரோட குரல் எனக்கு கிடைச்சிது வா அப்படின்னு ஒரு மாதிரி அடிக்ஷன் ஆயிடுச்சு எனக்கு அந்த ஹாரி பாட்டர் கேட்கும் போது நாலு மாதத்தில் ஏழு புக்கிங் கேட்டு முடித்தேன் ஏழு புக்கிங் கேட்டு முடிச்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த ஒரு அடுத்தது என்ன அடுத்து என்ன கேட்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து தமிழில் கேட்டால் அவ்வளோ இருக்கும் ஏன்னா தாய்மொழிங்கிறது நமக்கு வந்து ஈவன் க்ளோசர் டு ஹார்ட்டில் ஒரு நமக்கு வந்து ஒரு சாண்டில்யனோ ஒரு கல்கியோ நம்ம வந்து ஒலி புத்தகமாக கேட்கும்போது எப்படி இருக்கும் அதுவும் வந்து சாண்டில்யனோட ஒரு புக்கில் வந்து ஒரு ஒரு வேலி இருக்கும் நடுவில் வந்து ஒரு பேரிகை இருக்கும் அந்த பேரிகையை தட்டுறாங்க அது வந்து ஒரு சீன் அது எனக்கு படிக்கும்போது நான் அந்த சீன்ல போய் நின்று இந்த இப்போ விஆர்லாம் சொல்கிறாங்கல்ல த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ அதை நான் அந்த காலத்துல எனக்கு படிக்கும்போது மனசுக்குள்ள ஒரு விஆர் இமேஜ் ஃபார்ம் ஆச்சு அது ஆடியோ புக்காக கேட்டால் எவ்வளோ நல்லா அப்படின்னு ஒரு தேடல் ஆரம்பிச்சது தமிழுக்கான ஒலி புத்தகங்கள் இருக்கான்னு தேடும் போது என்னன்னா யூடியூப்ல சில பேர் பண்ணியிருந்தாங்க கல்கியோடது சான்ண்டியனோடது நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க யூடியூப்பில் ஆனா அதை கேட்கும்போது இந்த ஸ்டீஃபன் ஃப்ரை குரல்ல இருந்த ஒரு அந்த ஒரு அட்ராக்ஷன் அந்த இம்பேக்ட் அது கிடைக்கல அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது மெயினாக வந்து தமிழ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ் நம்ம வந்து அதில் இருக்கிற அந்த உச்சரிப்பை வந்து சரியாக பண்ணணும் இழ அது லேன் விழணும் அது விழேர்னு விழணும் அது நிறைய யூடியூப் ஆடியோ புக்ஸில் அது இல்லை இன்னொன்று வந்து புவர் சவுண்ட் குவாலிட்டி அதாவது நம்ம வீட்லேயே உட்காந்து எடுத்துருக்காங்க இல்லை மாடியில் உட்காந்து எடுத்துருக்காங்க அந்த ஆம்பியன்ட் சவுண்ட் வந்து நிறைய கேட்குது இல்லைனா வந்து ரொம்ப அதை எடிட் பண்ணி அதை ஏதோ கிணத்துக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி இருக்கிறது இன்னொன்று வந்து மாடலேஷன் நான் சொன்னேன் இல்லையா ஒத்த ஆள் வந்து அவ்வளோ கேரக்டர் படிச்சிருக்காரு அது வந்து ஆனால் நமக்கு தனித்தனியாக கேட்குது தனித்தனியாக தெரியுது அது வந்து அந்த மாடுலேஷன் வந்து இல்லை இப்போ ஒரு கேரக்டர் மாடுலேஷன் விட்டுருங்க இப்போ நரேஷன் போர்ஷனே வச்சுக்கோங்க ஒரு இடத்துக்கான டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுலேயுமே நம்ம மைன்யூட் மாடுலேஷன் வந்து நம்ம கேட்டு பழகிருச்சு அந்த ஸ்டீஃபன் ஃப்ரை குரலில் அது வந்து இந்த ஆடியோ புக்ஸ் எதுலேயுமே எனக்கு கிடைக்கல தமிழில் சரி யாருமே பண்ணலை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த ஜேர்னி ஓகே ஒரு ஆடியோ புக் நரேட்டராக ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட பேஷனோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க இண்டிபெண்டாக பட் ஸ்டோரி டெல் கூட நடந்துச்சு ஒரு பாட்காஸ்டாக ஆரம்பித்து நான் வந்து இந்த பொது உடைமை புக்கங் புக்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு வந்தேன் கல்கியோடது லாசாராவோடது ஸோ நான் படித்து ரசித்த கதைகள் கல்கி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் லாசாராங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது அவர் வந்து நெருப்புன்னு சொன்னால் வாய்ஸ் உடணும் அதுதான் வந்து எழுத்தோட பவர் அப்படின்னு சொல்கிற ஒரு எழுத்தாளர் ஸோ ஒரு இந்த பாட்காஸ்ட் ஆரம்பித்து ஒரு எட்டு மாதத்தில் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிது அதாவது தமிழ் ஒலி புத்தகங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அதை அவங்க ஒரு நல்ல குவாலிட்டியில கொடுக்கும்போது அதை அவங்க அக்செப்ட் பண்ணி அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்கன்னு அப்போ தான் வந்து ஸ்டோரி டெல்லில் வந்து நான் ஸ்டோரி டெல் கண்ட்ரி மேனேஜருக்கு லிங்க்டின்ல ஒரு மெசேஜ் அமிச்சேன் இந்த மாதிரி நான் வந்து தமிழ் ஆடியோ புக்ஸ் பண்ணுறேன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு நீங்கள் ஏன் தமிழில் இன்னும் நிறைய ஆடியோ புக்ஸ் பண்ணக்கூடாது ஐ திங்க் மெயின்லி எனக்கு நிறைய எழுத்தாளர்களோடத நல்ல குரல்ல யாராவது வாசித்தாங்கன்னா கேட்க நல்லா இருக்குமே அந்த ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவோட தான் நான் அவர் அவர் அப்ரோச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து அப்போ என்ன சொன்னார்னா நாங்கள் தமிழில் ஆரம்பிக்கிறதா இருக்கும் ஆனால் எங்களுக்கு தமிழ் தெரிஞ்சவங்க யாரும் டீமில் இல்லை நீங்கள் ஏன் எங்கள் டீம்ல சேர்ந்து கூடாது அப்படின் கேட்டார் நான் அதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஒரு நம்ம ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம் வேற யாராவது ஒருத்தவங்க தட் இஸ் ரைட்ஸ் வாங்கி பண்ண முடிஞ்சதுன்னா நமக்கு பிடிச்ச எல்லா எழுத்தாளர்களிடத்தையும் நம்ம ஒலி புத்தகமாக கேட்கலாம்ல அப்படிங்கிறத ஆரம்பிச்சு இப்போ நான் ஸ்டோரி டெல்ல பப்ளிஷிங் மேனேஜர் ஃபார் தமிழா இருக்கேன் சில நேரத்துல சுயநலம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் கரெக்ட் இந்த பாயிண்ட்ல வந்து உங்களோட சுயநலம் இப்ப பல பேருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு ஸ்டோரி டெல் வழியா தான் உங்களுடைய ஆடியோ புக்குக்கான ஆடியோ புக் உலகத்துக்குள்ள நீங்க கரெக்ட் இப்போ இந்த கொலாபரேஷனுக்கு அப்புறம் என்னோட நண்பர்கள் நிறைய பேர் கிச்சனில் சமைச்சிக்கிட்டே கேட்குறாங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க இப்படி நிறைய பேர் சொல்லி கேட்குறோம் உங்களுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்சஸ் வருதுங்க தமிழில் வந்து நம்ம ஒரு ஸ்டீஃபன் ஃப்ரையாக உருவாகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த என்னோட பாட்காஸ்ட் ஆகட்டும் இல்லை ஸ்டோரி டெல்லில் இருக்கிற ஆடியோ புக்ஸ் ஆகட்டும் நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நிறைய மெசேஜஸ் வருது எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் டைமில் வந்து நிறைய பேருக்கு தூங்க முடியல ஒரு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குங்கும்போது கதை கேட்குறது அவங்களுக்கு வந்து ஒரு காம் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் நான் உங்கள் குரலை கேட்டுட்டு தான் தூங்குறேன் ஒரு பீக் லாக்டவுன் டைமில் ஒரு டாக்டர் வந்து எல்லா தெருவும் காலியாக இருக்குது கோஸ் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னையில் நான் ட்ரைவ் பண்ணி போகும்போது என் பக்கத்தில் உட்காந்து நீ கதை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜஸ் வந்துருக்கு ஒரு வயசான பெரியப்பா அட்மிட் ஆயிருக்காரு ஹாஸ்பிட்டலில் உங்கள் கதையை தான் அவர் வந்து கம்பெனியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு எனக்கு மெசேஜ் அமிச்சா ஸோ இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறத தாண்டி யாரோ பக்கத்தில் உட்காந்து கதை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டச் இருக்குல்ல அது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மலாம் சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம தாத்தா பாட்டி கதை சொல்லியிருப்பாங்க அப்பா அம்மா கதை சொல்லியிருப்பாங்க கதை கேட்டு வளர்ந்த ஒரு கல்ச்சர் நம்ம கல்ச்சர் ஸோ கதை கேட்குறதுங்கிறது இப்போ எல்லாருக்குமே அது ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக வந்து மாறிக்கிட்டு வருது ஸ்டோரி டெல்ல ஒரு புத்தகம் ஆடியோ புத்தகமாக வரணும் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன ஏன்னா நீங்கள் இதில் வந்து வெறும் ஆடியோ புக் மட்டும் கிடையாது ஒரு கூட அந்த என்ன எனக்கு பிடிச்ச ஒரு பக்கம் இருக்கும்போது நிறைய பேருக்கு பிடிச்ச புக் ஏன்னா நம்ம வந்து இது என்னோட டேஸ்ட் என்னோட இதுக்குள்ளே வந்து இதை சுருக்க கூடாது அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு எந்த மாதிரி ஜானர்ஸ் பிடிக்குது எந்த எழுத்தாளர் ஃபேமஸாக இருக்காங்க அவங்களோட ஒர்க் வந்து எவ்வளோ ரீச் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் அனாலிசிஸ் பண்ணி இந்த இந்த ஆத்தர் இந்த இந்த புக்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு நாங்கள் வச்சுப்போம் சிந்தின் வில் ஸ்டார்ட் அப்ரோச்சிங் இந்த ஆத்தர் இந்த பப்ளிஷர் இந்த புக்குக்காக ஸோ இந்த கான்செப்டே ஃபஸ்ட்டு புதுசுங்கிறதுனால எழுத்தாளர்களுக்கும் சரி பப்ளிஷர்ஸ்க்கும் சரி இது ஒரு புது விஷயமா இருக்குது இது என்னங்கிறது புரியப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டோம் ஆனாலும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லை உங்கள் புக்கோட ரைட்ஸ் எடுத்துப்போம் இதை ஒலி வடிவமாக மாற்றுவோம் ஒரு தேர்ந்த குரல் கலைஞரை வச்சு இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு என்ன ராயல்ட்டி அந்த ப்ராப்பர் யூனோ டீல்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணதுக்கப்புறமா புக்கு நம்ம கைக்கு வருது இப்போ தான் வந்து நம்ம இந்த ரெக்கார்டிங் ஸ்டெப்புக்கு போகிறோம் மூணு பேர்கிட்ட சாம்பிள் எடுப்போம் ஒரு புக்குக்கு மூணு சாம்பிளையும் ஆத்தர் கிட்டயோ பப்ளிஷர் கிட்டயோ கொடுப்போம் அது ஆத்தர் அப்ரூவ் பண்ணாதான் அது ஸ்டோரி டெல்ல வந்து படிப்போம் ஆத்தர் ஒரு பப்ளிஷர் எந்த குரல்ல தன்னுடைய புத்தகம் ஒளிவடவ வரிவமா வரப்போகுதுன்றத ஆத்தர் அப்ரூவ் பண்ணும் ஆமா ஏன்னா அது அவங்க படைப்பு அவங்க அதை கேட்கும் போது அவங்க படைப்ப அவங்களால உணர முடியுதாங்கிறத அவங்கதான் சொல்ல முடியும் இல்லையா அதனால ஆத்தர் ஆர் பப்ளிஷர் ஆர் இப்போ வந்து ஒரு எழுத்தாளர் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா அவங்களோட குடும்பத்தினர் அப்ரூவ் பண்ணுவாங்க வாய்ஸ் மூணு வாய்ஸும் பிடிக்கலனா வேற மூணு வாய்ஸ் தருவோம் அவங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அந்த வாய்ஸ் நாங்க வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரெக்கார்டிங்க்கு போவோம் ஸோ அந்த எழுத்தாளருக்கு பிடிச்ச ஒரு குரலில் தான் அவருடைய புத்தகம் ஒலி ஒளிவடிவமாக வரணுன்றதுல நீங்களும் ஒரு ரொம்ப கிளியராக இருக்கேன் மக்கள் என்ன சொன்னாங்க லிஸ்னஸ் என்ன சொன்னாங்கலாம் நீங்கள் சொன்னீங்க என்ன மாதிரி ரெஸ்பான்சஸ் வந்துச்சுன்னா ரைட்டர்ஸ் என்ன சொன்னாங்க ஆத்தர்ஸ் என்ன சொன்னாங்க அது ஒரு ரொம்ப ஒரு ஒரு நர்வஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்னென்னா தனியா பண்ணிட்டு இருக்கும்போது எழுத்தாளர் மறைஞ்ச எழுத்தாளர்களோட எழுத்துக்களை தான் நம்ம பண்ணுறோம் அதனால எழுத்தாளர் என்ன ஃபீல் பண்றாருங்கிறது நமக்கு தெரியவே வராது நம்ம ஒன்று ஒன்று நினைச்சிட்டு இருப்போம் லிஸ்னஸ் ஒன்று நினைச்சிட்டு இருக்காங்க சரி எல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம நினைச்சுப்போம் ஆனா ஒரு எழுத்தாளர் அவர் தான் அப்ரூவ் பண்ண போறாரு அப்படிங்கும்போது நம்ம சாம்பிள் அனுப்புறோம் சாம்பிள் அனுப்பிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பயங்கர ஒரு ஒரு டென்ஷனை கொடுக்கும் ஒரு உதாரணத்தோட சொல்லுங்க எந்த புத்தகத்துக்கு இப்படி நடந்துச்சு ரெண்டு உதாரணம் நான் சொல்றேன் ஒன்னு வந்து கோகுல் சேஷாதிரின்னு ஒரு எழுத்தாளர் வந்து அவர் நிறைய ஹிஸ்டாரிக் பிக்ஷன் எழுதுறாரு பயங்கர டீப்லி ரீசர்ச் கல்வெட்டு ஆராய்ச்சிகள் வச்சு எவிடன்ஸ் பேஸ்டா ஹிஸ்டாரிக் பிக்ஷன் எழுதுறாரு அவர் வந்து என்னோட ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆத்தர்ஸ் சோ அவரை நான் அப்ரோச் பண்ணதுக்கு காரணம் வந்து ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவேஷன் எனக்கு பிடிச்ச புக்கு நம்ம வந்து இது பண்ணலான் பைசாசம் அப்படின்னு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் இது வந்து ஒரு புது ஜானர் பை இட் செல்ஃபில் பேய் கதை கேட்டிருப்போம் அது என்ன ஹிஸ்டாரிக் பேய் கதை அதாவது ஒரு கல்வெட்டு பேஸ்டு பேய் கதை அவர் வந்து எழுதியிருக்காரு அதை வந்து நான் கேட்டேன் அவர்கிட்ட மேல் வாய்ஸ் வேணுமா ஃபீமேல் வாய்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இதுக்கு ஒரு மேல் வாய்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார் சரி நான் ஒரு மூணு சாம்பிள் எடுத்தாமிச்சேன் அவருக்கு எதுவுமே பிடிக்கல வேறு மூணு சாம்பிள் எடுத்தாமிச்சேன் எதுவுமே பிடிக்கல அவர் வந்து என்னோடய என்னோடய வாய்ஸை மற்ற புக்ஸில் கேட்டிருக்காரு அவர் என்ன சொன்னார் நீங்களே ஒரு சாம்பிள் அனுப்புங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் அவர் வந்து எப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஒரு மூணு பேஜ் சாம்பிள் எடுப்போம் அவர் அதெல்லாம் இல்லை நானூற்றி பன்னெண்டு பேஜ்லேருந்து நானூற்றி பதினஞ்சு பேஜில் அந்த இதுதான் எனக்கு சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா அதில் மூணு கேரக்டர் வரும் ஒரு வயசான கேரக்டர் ஒரு தாத்தா கேரக்டர் ஒரு ஹீரோ கேரக்டர் அண்ட் ஒரு ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஸோ மூணு கேரக்டர் வரும் ஸோ அவர் அந்த அந்த இடத்த வந்து அவர் வந்து கேட்டதுக்கு காரணம் அந்த டிஃப்ரென்சியேஷனை வந்து நம்ம எப்படி கொண்டு வரும் அப்படிங்கிறதுனால கொடுத்த சாம்பிள் எதுவும் பிடிக்கல அதனால நீங்கள் நீங்களே ஒரு சாம்பிள் அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் நீங்கள் மேல் கேட்டிங்களே கோகுல் அண்ட் இதில் நிறைய மேல் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் பரவாயில்ல நீங்கள் சாம்பிள் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே சாம்பிள் அனுப்புனா அவர் வந்து இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த இந்த மாதிரி ஒரு மாடலேஷன் தான் எனக்கு வேணும் நீங்களே பண்ணிடுங்க அப்படின்ட்டு ஐயோ நம்மளே பண்ணணுமா இது ஒரு மேல் வாய்ஸ் கேட்டது நிறையா மேல் கேரக்டர்ஸ் இருக்குது பேய் வரும் போது நம்ம என்ன மாதிரி மாடலேஷன் கொடுப்போம் என்ன நிறைய ஒரு டென்ஷன் அண்ட் அந்த புக் ஆஃப் அது அது ஒரு நானூற்றம்பது பேஜ் பெரிய புக்கு பத்து மணி நேரத்துக்கு மேலே ஓடுற ஒரு ஒலி புத்தகம் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சு அவர் கேட்டுட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டு எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் அதுக்கு அதுக்கடுத்து அவரோட புக்கு எல்லாத்தையும் நீங்களே படிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ ராஜகேசரி சேரர் கோட்டைன்னு அவரோட எல்லா புக்குமே ரொம்ப மேல் சென்ட்ரிக் மேல் கேரக்டர்ஸ் நிறைய இருக்கிற புக்கு ஆனால் அந்த பைசாசம் அவருக்கு அவ்வளோ பிடிச்சதுனால அவர் மற்ற புக்கெல்லாம் நீங்களே படிங்கன்னு சொல்லிட்டார் ராஜகேசரி படித்த உடனே அவர் வந்து எங்கிட்ட சொன்னார் ஆர் அ கோ கிரியேட்டர் ஃபார் திஸ் புக் அப்படின்னு அது வந்து ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் ஒரு எழுத்தாளர் அவர் வந்து அதுவும் அவ்வளோ ரீசர்ச் பண்ணி எழுதியிருக்கிற ஒருத்தர் நம்மளை வந்து கோ கிரியேட்டர் சொல்கிறார் நான் என்ன பண்ணேன் நான் ஒன்றும் பண்ணல அவருக்கு ரீசர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணனா பண்ணல எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணனா பண்ணல அவர் ஆல்ரெடி நல்லா எழுதி வச்சுருக்கிறத நான் படித்தேன் ஆனால் ஒரு கோ கிரியேட்டர்னு கூப்பிட்றதுக்கு ஒரு எழுத்தாளருக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும் அது அவருக்கு கேட்கும்போது அது கிடச்சிது ரெண்டாவது ஒரு அனுபவம் வந்து திவாகர்னு ஒரு எழுத்தாளர் அவருக்கும் வந்து இதே மாதிரி மேல் சாம்பிள் அமுச்சு செட் ஆகாமல் சாம்பிளோட அனுப்பி அவர் இது பண்ணி அவர் ரொம்ப நெகிழ்ந்து போய் ஒரு பெரிய போஸ்ட் ஒன்று அது எஸ் எம் எஸ் எம்டன் அப்படின்னு ஒரு புத்தகம் அது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் புக் அது இது வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல நடக்கிற ஒரு விஷயம் ராஜராஜ சோழனுக்கும் செகண்ட் வேர்ல்டு வார்க்கும் ஒரு சம்மந்தம் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அதுதான் இந்த புத்தகத்தோட கரு நான் இதுக்கு மேல சொல்லல நீங்க போய் அது என்ன மாறி மாறி கதை நடக்குது அவர் என்ன சொன்னாரு நீர்ல நடக்கிற போர்ஷன் எல்லாம் மேல் படிக்கட்டும் நிலத்துல நடக்கிற போர்ஷன் எல்லாம் நீ படி ஸோ அவர் கேட்கும் போது ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த கதைக்குள்ள நல்லா போக முடியும் அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அதை வந்து படிக்க முடிஞ்சதுக்கு வந்து நான் தான் அவருக்கு நன்றி சொல்லணும் அவர் என்ன சொன்னார்னா இது நான் எழுதின புக்கு தான் ஆனால் கேட்கும் போது நான் ரொம்ப ஏதோ வேற யாரோ எழுதின ஒரு நல்ல கதையை கேட்கும் கிடச்சது நானே ரொம்ப என்ஜாய் அதாவது அடுத்து என்ன நடக்கும்போதுன்னு அவருக்கு தெரியாதா அவர் எழுதின புக்கில் ஆனாலும் அவருக்கு அந்த கிரிப்பிங்காக த்ரில்லிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் அப்புறம் மாதுரபாகன் அப்படின்னு ஒரு புக்கை பற்றி எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க பெருமாள் முருகன் அவரோட அவங்களோடது அதுக்கு நான் சாம்பிள் அமைச்சேன் மூணு சாம்பிளில் ஒன்று அது வந்து எனக்கு அப்ரூவ் ஆகாது அப்படின்னு தோணின ஒரு புக்காக இருந்துச்சு ஏன்னா அது அதில் இருக்கிற அந்த வில்லேஜ் ஸ்லாங் எனக்கு பழக்கப்படாத ஒரு ஸ்லாங் அது நம்ம அந்த டைல அந்த டைலெக்ட் நமக்கு பேசி பழக்கம் இல்லாத ஒரு டைலெக்ட் ஆனால் அவர் என்னோட சா சாம்பிள் அப்ரூவ் பண்ணி ஸ்டோரி டெல்ல மாதுருபாக நான் தான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கேன் அந்த டைலெக்டை வந்து நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் ஸோ அந்த புக்கு ரிலீஸ் ஆகும்போது ஃபுல் டென்ஷன் நம்ம வந்து எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க நம்ம இந்த டைலெக்டை பேசும்போது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பல கதைகளுக்கு ஒரு ஒரு கதையுமே ஒரு ஒரு அனுபவம் தான் மேல் சாம்பிள்ஸ் ஃபீமேல் சாம்பிள்ஸ் பற்றிலாம் பேசுகிறோம் ஒரு புத்தகம் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ராஜகேசரி வச்சுப்போமே அதில் வந்து நிறைய மேல் கேரக்டர்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே உங்க குரல் தான் அந்த டிஃபரன்ஸ் எப்படி கொண்டு வரீங்க முக்கியமாக இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு மேல் கேரக்டர் இருக்கு ஒரு ஃபீமேல் கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோமே ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு கான்வர்சேஷன் இருக்குன்னா எப்படி பண்றீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அதுதான் வந்து எனக்கு அந்த ஸ்டீஃபன் ஃப்ரை போட்ட விதன்னு சொல்லணும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிக்கும் போதே நம்ம எல்லா கேரக்டருக்கும் ஒரு டிஃப்ரென்சியேஷன் கொடுக்கணும் அது வந்து மிமிக்ரி மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம மிமிக்ரி மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கதை கேட்குற அனுபவம் வந்து நமக்கு போயிடும் ஸோ நம்ம அந்த அந்த கேரக்டரை நம்ம உள்வாங்கி அந்த கேரக்டருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு மாடுலேஷன் இருந்தால் கரெக்டாக இப்போ ஒரு ஒரு பார்த்திபன் கனவு புக் எடுத்துப்போமே அதில் ஒரு படகோட்டி கேரக்டர் வரும் ஒரு பிரின்ஸ் கேரக்டர் வரும் படகோட்டி கேரக்டருக்கு ஒரு மாடலேஷன் பிரின்ஸ் கேரக்டருக்கு ஒரு மாடலேஷன் நம்ம கொடுத்தாகணும் இப்போ ராஜராஜ சோழன் ராஜகேசரி எடுத்தோம்னா ராஜராஜ சோழன் வந்து ஒரு ஐம்பது பிராயத்தில் இருக்காரு அவர் ஸோ அப்போ ராஜராஜ சோழனுக்கு ஐம்பத்தி சொச்ச பிராயம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன மாதிரி வாய்ஸ் கொடுப்போம் அப்படிங்கறது வந்து மனசுக்குள்ள அந்த கேரக்டரை உள்வாங்கி பண்ணுறது தான் ஆனா இப்போ ஒரு ஐம்பது வயசு கேரக்டருக்கும் ஒரு இருபது வயசு கேரக்டருக்கும் டிஃப்ரன்சியேஷன் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துடலான்னு வச்சுக்கோங்களேன் சம வயதில் இருக்கிற ஃபீமேல் கேரக்டர்ஸோ சம வயதில் இருக்கிற மேல் கேரக்டர்ஸ்க்கோ அந்த மாடுலேஷன் கொண்டு வரது தான் வந்து சேலஞ்ச் அது ஒரு ஸ்டுடியோக்குள்ளே போய் நம்ம அதை ஒரு ஒரு ஜோனில் போய் நம்ம அதை பண்ணும்போது அது வந்துடுது அதான் வந்து உண்மை எனக்கு என்ன தெரியுமா டவுட்டாக இருக்குது ஒரு மேல் கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதெல்லாம் ஓகே பட் ஒரு ஃபீமேல் வாய்ஸில் கேட்கும்போது இல்லை ஒரு ஃபீமேலாக நீங்கள் அதை பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு செல்ஃப் டவுட்ஸ் வருமா மீனிங்

இப்போ வந்து வானதி குந்தவை நந்தினி பூங்குழலி இவங்க எல்லா நாலு கேரக்டர் நாலு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் அண்ட் மணிமேகலை இந்த அஞ்சு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஏஜ் குரூப் இவங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்டோரி டெல்லில் எல்லா ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கும் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ இந்த அஞ்சு கேரக்டருக்கும் நம்ம எப்படி ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரென்சியேஷனை கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது அந்த கேரக்டரை நான் ஸோ அந்த கேரக்டர் உள்வாங்கி இப்போ ஸோ பூங்குழலின்னு எடுத்துக்கோங்களேன் எனக்கு வந்து இப்போ நீ வந்து பொன்னியின் செல்வன் ஒரு ட்ராமாவில் நடிக்கிறேன்னா நீ என்ன கேரக்டர் எடுத்துப்பேன்னா நான் பூங்குழலி கேரக்டர் எடுத்துப்பேன் ஏன்னா பை நேச்சர் நான் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி அண்ட் பயம் கிடையாது ஜாலியாக இருக்கிறது அந்த மாதிரி ஸோ இந்த ஒரு அந்த கேரக்டர் வந்து எனக்கு ஒரு வெரி பவர்ஃபுல் கேரக்டர் அண்ட் ஐ கேன் ரிலேட் டு தட் கேரக்டர் வெரி வெல் ஸோ பூங்குழலிக்கு என்னோட நேச்சுரல் வாய்ஸ் வச்சுக்கிட்டேன் ஓகே ஸோ தட் எனக்கு வந்து ஈஸியாக ஐ எம் ஏபிள் டு ரிலேட் டு நந்தினி இஸ் வெரி செடெக்டிவ் கேரக்டர் எனி மேன் ஹூ கம்ஸ் இன் டுட்யூஸ் தன்னோட வேலையை அவங்க கிட்ட எப்படி வாங்கிக்கிறது அப்போ அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக கொஞ்சம் ஹஸ்கியா வாய்ஸ் வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு குந்தவை இஸ் அ ஸ்ட்ராங் பிரின்சஸ் ஸ்ட்ராங் பிரின்சஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் சாஃப்டா ஆனா அந்த குரல்ல கொஞ்சம் ஒரு ஒரு தைரியத்தை எப்படி மாதிரி வானதி ஒரு பயந்த கேரக்டர் பயந்த கேரக்டருங்கும் போது ஆவுனா மயக்கம் போட்டு விடுற கேரக்டர் அதுக்கு கொஞ்சம் சட்டுலா கொஞ்சம் வீக்காக ஒரு குரல் இருந்தா கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டரு புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு என்ன மாதிரி வாய்ஸ் நம்ம கேட்டால் நல்லா இருக்கும் நினைச்சு பண்றேன் அது கேட்குறவங்க என்ன ஃபீல் இருக்கு உங்களோட குரலில் பொன்னியின் செல்வன் அந்த கவிதையெல்லாம் நீங்க பாட்டை வேற பாடிருக்கீங்க ஒரு பாட்டு பூங்குழலி பாடுற பாட்டு அது எங்களுக்காக இப்போ பாட முடியுமா ஓகே அலை கடலும் ஓய்ந்திருக்க அக கடல்தான் பொங்குவதேன் நிலமகளும் துயிலுகையில் நெஞ்சகந்தான் பதைப்பதுமேன் அடுத்து நம்ம வேரியேஷன்ஸ் பற்றி பேசணும்ல எங்களுக்கு வந்து டூ த்ரீ டிஃப்ரெண்ட் ஃபீமேல் கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் எப்படி ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் காமிச்சிங்க குரல் வழியா அப்படின்னு பார்க்கலாமா ஷூர் இப்போ நந்தினி கேரக்டர் நம்ம பண்ணலாம் நாதா உங்கள் கையில் வாடும் வேலும் இருக்கும் போது மந்திரம் எதற்கு பேதை பெண்ணாகிய என்னிடம் விட்டுவிடுங்கள் மாய மந்திரங்களை தங்களுக்கு எதற்கு மாயமும் மந்திரமும் குந்தவையோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ பிரின்சஸ் அண்ட் வெரி இன்டெலிஜென்ட் பிரின்சஸ் அதாவது அந்த சோழ நாட்டில் இருக்கிற மந்திரிகளேந்து ராஜாலேருந்து எல்லாருமே வந்து அவள் என்ன நினைக்கிறா அவளோட அட்வைஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு நடக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க சின்ன வயசுலேருந்தே இஸ் எ வெரி ஸ்மார்ட் பர்சன் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து குந்தவை சோழ நாட்டு வீரர்களின் வாழும் வேலும் அபாயகரமான ஆயுதங்கள் தான் அயல் நாட்டவர்கள் இங்கே ஜாக்கிரதையாகவே வர வேண்டும் முக்கியமாக ஒற்றர் வேலை செய்வதற்கென்று வருவோர் வானதி கேரக்டர் வந்து ஒரு பயந்த கேரக்டர் ஆனா வந்து ராஜராஜ சோழனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு குந்தவை பிளான் பண்றாங்க ஆனா வானதி ஒரு பயந்த சுபாவம் இருக்கிற கேரக்டர் சோ வானதியோட ஒரு டயலாக் ஐயா அப்படி ஒன்றும் தாங்கள் சொல்லி விட வேண்டாம் ரொம்பவும் தங்களை கேட்டுக்கொள்கிறேன் கொடும்பாளூர் வானதி இளைய பிராட்டியின் போஷணையில் தினம் நாலு வேளை உண்டு உடுத்து சுகமாக இருப்பதாக தெரியப்படுத்துங்கள் அது வந்து வானதியோட கேரக்டர் ஸோ இது பேசும்போது இதில் ஒரு சின்ன பதற்றம் இருக்கணும் ஆமாம் ஆமாம் நைஸ் ஒரு ஒரு மேல் ஓகே ஓகே இது சேரர் உன்னி களரி மண்ணில் நிற்கும் போது ஆசிரியருக்கும் மாணவருக்குமான உறவு தெளிந்த நீரோடை போன்று இருக்க வேண்டும் அதில் கலங்களே இருக்கக்கூடாது ஆகையால் உனக்கு சந்தேகங்கள் ஏதேனும் தோன்றினால் அதனை தைரியமாக என்னுடன் பகிர்ந்து கொள்ளலாம் உங்களின் ஆற்றலிலோ வித்தையிலோ எங்களுக்கு கடுகளவு சந்தேகமும் ஏற்படவில்லை ஆனால் பார்வையற்ற ஒருவரால் எப்படி இந்த வித்தையை அடுத்தவருக்கு கற்றுக் கொடுக்க முடியும் என்கிற கேள்வி மனதில் ஏனோ முளைத்து விட்டது எங்களின் அனுபவமின்மை அதற்கான காரணமாக இருக்கலாம் இது சந்தேகம் அல்ல ஒரு கேள்வி மட்டுமே சூப்பருங்க நைஸ் மேல் வாய்ஸஸ் ஃபீமேல் வாய்ஸஸ் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னு பேசணும் ரெண்டு மேல் வாய்ஸஸ் சில ஃபீமேல் வாய்ஸஸ் ஒன்று ஒன்று எப்படிலாம் டிஃப்ரென்ஷேட் பண்ணுறீங்களாம் பேசணும் பட் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு சொன்னாங்க ராஜகேசரியில் குதிரை நரி எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்களே பேசிட்டீங்களா அது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸை தனியாக ஆட் பண்ணால் ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும் நம்ம தனியாக ஒரு குதிரை கணக்கிற சத்தமும் அந்த மாதிரி வந்து தனியாக நிஜம் குதிரை கணக்கிற சத்தத்தை எடுத்து போட்டோம்னா அது மட்டும் கொஞ்சம் தனியாக ஆடாக நிற்கும் ஆனால் சில டைம் டெக்ஸ்டில் வந்து பிளீஹி என்று கனைத்தது அப்படின்னு வரும் அப்போ நான் பிளீஹி அப்படின்னு படித்தேன்னா அது கொஞ்சம் வியர்டாக இருக்கும்ல ஸோ ஒரு குதிரை கணக்கிற சவுண்ட் அப்படின்னு பண்ணும்போது கேட்குறவங்களுக்கு ஒரு நிமிஷம் அட்டென்ஷன் மாறினாலும் திரும்பி வரும்ல அதுதான் வந்து ஐடியா ஸோ ஒரு பாம்பு படம் எடுக்கிற சவுண்டு கோட்டாங் கத்துற சவுண்டு அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கூகுள் பண்ணி கோட்டாங் கத்துற சவுண்ட்னா எப்படி இருக்கும்னு கேட்டுக்கிட்டு கோட்டா வந்து கி 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 அப்படிலாம் ஒரு சவுண்டு ஸோ இந்த மாதிரி ஒன்னு ஒன்று எப்படி பண்ண முடியும்னு பார்த்து பண்றதுதான் அது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அதெல்லாம் கிடையாது நாங்கள் அப்படித்தானே கதை சொல்லுவோம் கரெக்ட் கரெக்ட்ல கரெக்ட் நம்ம அப்படி தானே கதை சொல்லுவோம் அது அதுவும் எழுத்தாளர் அப்படியே எழுதியிருக்காங்க இப்போ டொக் டக் 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 என்று குதிரையின் காலடி சத்தம் கேட்டது அப்படின்னா அப்படி கொடுக்கும் போது அந்த ஒரு சரி சம்திங் லைக் குதிரை காலடி சத்தம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும்ல டக் 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 என்று குதிரை காலடி சத்தம் கேட்டதுன்னு சொல்கிறதுக்கும் இப்படி சொல்கிறதுக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம் டெஃபனெட்டாக டெஃபனெட்டாக சூப்பர் அண்டு இப்போ கடைசியாக எங்களுக்கு வந்து இதோட இந்த காலேஜில் கம்ப்ளீட் பண்ணுன்னு நிறைய பேர் இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது உங்கள் நிறைய பேர் தொடர்ந்து ஸ்டோரி டெல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களோட புக்ஸ் தான் கேட்குறாங்க தீபிகா இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்களுக்கு இந்த இன்டர்வியூ வழியாக ஸ்டோரி டெல்லில் சில ஆடியோ புக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா என்னவா இருக்கும் என்னோட குரல் தான் இல்லை இருக்கலாம் நீங்கள் கேட் ரெஸ்ட் தான் இருக்கலாம் நான் நல்ல கதைகள் நான் பண்ணதாக இருந்தாலும் சரி நல்ல குரல்கள் மற்றவங்க இருந்தது ரெண்டுமே சேர்த்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எஸ்எம்எஸ் எம்டன் எழுத்தாளர் திவாகரோட புத்தகம் அது வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு ஜெர்மன் வார் கப்பல் மெட்ராஸை வந்து பாம்பு பண்ணுது மெட்ராஸ் அழிச்சிருக்கணும் ஆனால் அழிக்கலை ஏன் அதுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் என்ன சம்மந்தம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல கேட்க அது நீங்கள் நிச்சயமாக வந்து எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு புத்தகம் ரெண்டு ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்கோம் என் நான் வந்து நிலத்தில் நடக்கிறதையும் பாஸ்கர் அப்படிங்கிறவர் வந்து நீரில் நடக்கிற விஷயங்களையும் பண்ணியிருக்கோம் அது எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு புத்தகம் ரெண்டாவது வந்து பாலகுமாரனோட இரும்பு குதிரைகள் அப்படிங்கிற ஒரு புக் அதை வந்து வீரா அப்படின்னு ஒரு குரல் கலைஞர் பண்ணியிருக்கார் வீரா வந்து எக்ஸ்ட்ராடினர்லி டேலண்டட் ஆர்டிஸ்ட் இப்போ நான் சொல்கிறேன் இந்த வாய்ஸ் மாடுலேஷன் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்க்கு பண்ணது வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அதில் நிறைய பாட்டு வரும் பனி வளர்வனம் பாட்டு பாட்டெல்லாம் வரும் பாட்டெலாம் அவ்வளோ நல்லா பாடியிருக்காரு சினிமா பாட்டு வரும் பக்தி பாடல் வரும் எல்லாத்தையுமே அவர் வந்து பாட்டாகவே படிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அது வந்து அவரோட குரலுக்காகவும் பாலகுமாரனோட அந்த ஸ்ட்ராங் ரைட்டிங்காகவும் கண்டிப்பாக வந்து கேட்க வேண்டிய ஒரு புத்தகம் மூணாவது காட்டில் ஒரு மான் அப்படின்னு அம்பை அவர்களோட சிறுகதை தொகுப்பு அதை தரண்யா அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க தரண்யா வந்து ஷீஸ் இஸ் அ நேச்சுரல் ஸ்டோரி டெல்லர் ஷீஸ் இஸ் ஆல்சோ பப்பட்டியர் அதனால அவங்களுக்கு அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக வரும் அதில் வந்து ஒரு திருநங்கை கேரக்டர் வரும் அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க அண்ட் அம்பையோட எழுத்துக்கள் வந்து வெரி பவர்ஃபுல் இந்த ஃபெமினிஸ்ட் ஸ்டோரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து ரொம்ப அழகாக வந்து பெண்கள் சமூகத்தில் அவங்களோட நிலைமை அதை அவங்க எப்படி வந்து சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அம்பையோட கதைகள் ரொம்ப அழகாக சொல்லும் அதை தரண்யாவும் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணிருக்காங்க இப்போ வந்து இவ்வளோ நேரம் நான் புனைவு கதைகள் பற்றி பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஜானர் ஸ்டோரி டெல் இருக்கிறது வந்து நான் ஃபிக்ஷன் செல்ஃப் ஹெல்ப் பயோகிரஃபிஸ் பர்சனல் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது ஸோ அதில் சில சில புக்ஸ் வந்து இந்த ஹூ மூவ் மை சீஸ் அப்படின்ற ஒரு வெரி ஃபேமஸ் இங்கிலீஷ் புக் இருக்கு அதோட தமிழ் ஆக்கம் வந்து ஒலி வடிவத்தில் நாங்கள் போட்டிருக்கோம் அது கேட்கும் போது வந்து உங்களுக்கு அந்த ஒரு மூணு எலியை பத்தின மூணு எலியை வச்சு அந்த கதை விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பார் அது கேட்கலாம் நிறைய பயோகிராஃபிஸ் இருக்கு நாட் ஜஸ்ட் பீப்புள் பயோகிரபீஸ் பட் கம்பெனி பயோகிராஃபிஸ் கூகுளோட பயோகிராஃபி ஒரு ட்விட்டரோட பயோகிராபி கோக்கோட பயோகிராஃபி இந்த மாதிரி நிறைய பயோகிராஃபி புக்ஸ் கூட வந்து ஐ வட் ரெக்கமெண்ட் பீப்புள் டுலிசன் ஏன்னா நிறைய பேர் வந்து கதை புக்னா படிச்சிருவாங்க கதை வந்து ஈஸியாக வந்து நிறைய பேருக்கு வந்து உள்ளே போயிடும் ஆனால் ஒரு நான் ஃபிக்ஷன் ஒரு புது விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கும் போது அது வடிவத்தில் நிறைய பேருக்கு வந்து அப்பீலிங்காக இருக்குன்னு நாங்கள் கேள்விப்படுறோம் நான் வந்து மிரக்கல் மார்னிங் அப்படின்னு ஒரு புக் நான் என்னோட வாய்ஸ்ல இருக்கு ஸ்டோரி டெல்லு அது நிறைய பேர் வந்து நான் வந்து ஃபிக்ஷனே பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் அனுபவம் அது படிக்கும்போது நான் ஃபிக்ஷன் அப்படியே ஈதி ஈஸியாக ஊதி தள்ளிடலாம் அப்படின்னு நமக்கு மனசுக்குள்ளே தோணும் ஆனால் கிடையாது ஏன்னா அதை வந்து நம்ம எங்கேயுமே தொங்காமல் சோந்து போகாமல் அந்த மெசேஜை கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு இன்னுமே எஃபர்ட் ஜாஸ்தி தேவைப்படுது எனர்ஜி எனர்ஜி கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கணும் மாடுலேஷன்லாம் இல்லைன்னு நம்ம நினைப்போம் ஆனால் அங்கே மாடுலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து நான் 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 படித்தோன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஃபிக்ஷன் கையில் வச்சு தூங்குறோம் கேட்கவும் தூங்குற மாதிரி இருக்கோம் அதனால வந்து நான் ஃபிக்ஷன் வந்து ஆடியோ ஃபார்மேட்டில் நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க ரொம்ப நன்றி நன்றி கான்வர்சேஷனே வந்து ரொம்ப இருந்துச்சு என்ஜாய் என்ஜாய் பண்ணேன் என்னோட பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்